ஹாய் தமிழ் தின வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வைரலாக மற்றும் ட்ரெண்டிங்காக போகிற நியூஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ டூ. இந்த சர்ச்சையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒன் பை ஒன்னாக மாட்டிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா போனா சாஷி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வைரலுக்கு மேலே வேற ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தானும் இது மாதிரி பாதிக்கப்பட்டதாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சினிமா பட்டத்தில் பயங்கரமாக பேசப்படுது. என்ன ஏதோ சின்மை வந்தாங்க, ஏதோ தப்பாக நடந்திருப்பார், அது உறுதி அளிக்கப்படாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக என்னடா ஒவ்வொரு நாளும் மறவரை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஸோ இப்போ வைரமுத்து அப்படிப்பட்ட ஆள் தானா அப்படின்னு மக்கள் மனதில் நினைக்கவும் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் பார்த்து இந்த மீ டூ ஹேஷ்டாகை வந்து ஒவ்வொரு ஆளும் போட்டுகிட்டே இருக்காங்க. என்கிட்ட இப்படி மிஸ்பிகேவ் பண்ண பார்த்தாரு, என்கிட்ட இப்படி மிஸ்பிகேவ் பண்ணார், நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கூட இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ஹரிஹரன் அப்படின்னு ஒரு பிரபலமான நடிகை இருக்காங்க. அவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் பயங்கர ஃபேமஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மலையாளம் மற்றும் தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. இருந்தால் கூட அவங்க கன்னட தான் ரொம்ப படம் நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு புகார் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அர்ஜுன் மேலே அவர் இது மாதிரி எனக்கான மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஸோ இது முடிவுதான் என்னென்னு தெரில. அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாயகன் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே லீடரான நம்ம ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. ஸோ இது வந்து அரசியலில் ஒரு பரபரப்பாக பேசப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருந்தார் கமல்ஹாசன். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ண நினச்சாங்கன்னா, ஓகே திமுகவை பிரித்து வெளியில் விட்டுட்டு கமல்ஹாசன் வந்து காங்கிரஸ் கூட கைகோர்த்து இங்கே அரசியல் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. ஸோ அவரோட பிளான் என்ன அப்படின்னே தெரில. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் ஒரு பெரும்பான்மை காணிப்பாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் அந்த அரசியல் மட்டும் இல்லாமல் இந்த தமிழகமே இருக்கும். ஸோ அவங்க எடுக்கிற முடிவு தான். ஸோ ஒன்று திமுக ஜெயிக்கும் இல்லைனா அதிமுக ஜெயிக்கும், அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இந்த அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுனால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே திமுக அடுத்தோட ஆட்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்க முயல்கிறாங்க. ஸோ கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவோட திமுகவோட கண்டிப்பாக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆட்சி அமைக்காங்களோ அவங்களோட கூட்டணி மேபி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் கூடயும் திமுகவுடைய சேர்ந்து மொத்தமாக இவங்க கூட்டணி அமைச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா இப்போ கமல்ஹாசன் அப்படி தான் பேசுகிறாரு. ஸோ முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருனா, நான் அதிமுக திமுகவோட கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் காங்கிரஸ்க்கு எதிராக பேசியிருந்தார், மோடிக்கு எதிராக பேசியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவைலாம் பேசும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கருப்புங்கிற நிறம் தான் எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் அதுக்குள்ளேயும் காவி இருக்குது அப்படின்னாரு. பாஜக பயங்கரமாக எதிர்த்தாலும் கமல்ஹாசன். ஸோ அவருடைய மாறி மாறி பேசுகிறாரு. ஸோ இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், அதனால் மாறி மாறி பேசி தான் அரசியலை ஓட்டி கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னமோன்னு தெரில. அதோட முக்கியமாக துறைமுருகன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எடப்பாடியும் ஓபிஎஸும் தனித்தனியாக போய் மோடியை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆளை பற்றி ஒரு ஆளை அவங்களே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுவே அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை. அதனால் கண்டிப்பாக அடுத்த தடவை ஸ்டாலின் தான் போய் ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுள்ள ஏற்பட்ட பிளவு முக்கியமாக பார்க்கப்படுது. முக்கியமாக இபிஎஸ் வந்து ஓபிஎஸை பற்றியும், ஓபிஎஸ் வந்து இபிஎஸை பற்றியும் போய் மோடிக்கிட்ட சொல்கிறது கண்கூடாக தெரியுது. ஏன் ரெண்டுமே ஒன்றா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசியல் வட்டாரத்தில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னேற்ற கழகம் அதன் தலைவரான சசிகலா மற்றும் அதன் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனுக்கு ஒரு பிஜேபி வந்து ஒரு பச்சைக்கொடி காட்டுறதா சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து தமிழகத்தில் எப்படியாவது கால் ஒன்றணும், தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்க்காங்க. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முக்கியமான ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒன்று. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் இதுவரை பாஜகவில் தன்னோட எதுவுமே பண்ண முடியலை. ஸோ ஏதாவது பண்ணி உள்ள கால் ஒன்றதுக்கு எத்தனை கூட கூட்டணிகளாக அமைச்சு பார்த்தாங்க, ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தால் கூட அவங்களால ஒரு வலுவான கால் அமைக்க முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான சீட்டு வாங்கி நம்ம கால் ஒன்று நினைக்காங்க. அதுக்கு முக்கியமாக அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக இவங்க கூட தான் கூட்டணி வைக்க முடியாது, ஏன்னா அவங்க சேர்த்துக்கிற மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து கூட அவங்க கூட்டணி சேர்த்துட்டாங்கன்னா போய் அதிகப்படியான சீட்டும் வாங்கலாம். ஸோ கால் ஒன்றதுக்கான ஈஸியான வழியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் சசிகலாவை அவங்க ஜெயிலேருந்து வெளியே விட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகை காய்ச்சல் பரவல் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மாதாவரத்தில் ரெண்டு பேரும், மதுரையில் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா. ஸோ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதுனால எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ பண்டிகை காய்ச்சல் வராமல் எப்படி பரவுறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆஸ்பத்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான முன் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ச்சல் யார் இருந்தாலும் கண்டிப்பாக போய் ஆஸ்பத்திரியில் உடனே செக் பண்ணிடுங்க. மேற்கிந்திய தீவிரங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டு, அஞ்சு ஒன்டே, மூணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் விளாட்றாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டையுமே நம்ம அவங்கள வாஷ் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து நேற்று பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் பார்த்தீங்கன்னா அந்த டீமை அடித்து தும்சம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ 322 ரன் அடிச்சிருந்த மேற்கிந்திய தீவு அணியை இவங்க பார்த்து 42 ஓவர்லேயே இவங்க வந்து அடித்து அப்படியே ஸ்கோரை இது பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.